ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியம் வழங்குறாங்க அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழகத்தின் கிராமங்களில் பயிர் வகை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியம் வழங்கப்பட உள்ளது சாம்பா நெல் அறுவடைக்குப் பிறகு பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பரப்பினை அதிகரிக்கும் நோக்கத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் பயிர் வகை பயிர்கள் சாகுபடியினை தீவிரப்படுத்தும் திட்டத்தை துவங்குவதற்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் எடுத்துள்ளது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக தேவைப்படும் புரதச்சத்து தேவையை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவை பயிர் வகைகள் இவை வளிமண்டலத்திலுள்ள தலைச்சத்தினை மண்ணில் நிறுத்தி நமக்கு நிலத்தின் வளத்தையும் அதிகரிக்கிறது இத்தகைய பயிர் வகை பயிர்கள் குறைவான நீரில் சாகுபடி செய்வதற்கு ஏற்றவை பெரும்பாலும் வறண்ட நிலப்பரப்புகளிலேயே அதிகம் விளையக்கூடியவை அறுபது நாட்களில் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பயிர் என்றால் அது பயிர் வகைகள்தான் நெல் போன்ற பயிர்களுக்கு அதிக ரசாயன உரங்கள் எடுத்துக்கொள்வதால் மண்ணின் வளத்தை பாதிக்கிறது ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்தால் மண்ணின் வளம் மேம்படும் மனிதனின் புரத தேவைக்கு உற்பத்தி மண்வளம் உயர்வு குறைந்த நாளில் நீ குறைந்த நீரில் அதிக வருவாய் போன்றவை பயிர் வகைப்பயிர்களின் முக்கியத்துவம் குறிப்பாக சம்பா நெல் அறுவடைக்கு பிறகு நெல் வயலில் இருக்கும் ஈரப்பதத்தினை பயன்படுத்தியும் பாசன வசதி உள்ள இடங்களில் இரவை பயிராகவும் சாகுபடி செய்து தமிழ்நாட்டில் பயிர் வகை உற்பத்தியினை உயர்த்துவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதற்காக நெல் அறுவடைக்குப் பின் பயிர் வகை பயிர்கள் சாகுபடியினை ஊக்கும் வகையில் சான்று விதை உற்பத்தி மற்றும் விநியோகம் உற்பத்தியை உயர்த்தும் இடுபொருள்களான உயிர் உரங்கள் பயிறு கலவை ஜிப்சம் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் சுழற்கலப்பை விசை தெளிவான் போன்ற வேளாண் கருவிகள் வயலுக்கு நீர் கொண்டு செல்லும் குழாய்கள் தார் போன்ற பல்வேறு பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்படவுள்ளது தனிப்பட்ட விவசாயிகள் மூலமாக பயிர் உடைக்கும் இயந்திரம் உட்பட்ட பல்வேறு மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் நிறுவதற்கு நாற்பது சதவீத மானியம் வழங்கப்படும் எனவே இந்த வாய்ப்பினை விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு வேளாண் ஆணையர் அவர்கள் அறிவித்துள்ளார் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்ய நாற்பது சதவீத மானியம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்